மாசு கட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு காலையில் ஒரு மணி நேரமும் மாலையில் ஒரு மணி நேரமும் மட்டுமே பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கும் நிலையில் எவ்வளவு பட்டாசு வேண்டுமானாலும் வெடியுங்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பட்டாசு வெடிப்பது நமது கலாச்சாரம், யாரும் குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கித்தர மறுக்க கூடாது என்றார். ஒரு நாள் பட்டாசு வெடிப்பதால் மாசு ஏற்பட போவதில்லை என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அதனால் இந்த முறை நிறைய பட்டாசு வெடிப்போம். நம்முடைய கலாச்சாரம், பட்டாசு வெடிப்பது என்பது கலாச்சாரம். நிறைய குழந்தைகளுக்கு வெடிங்க, இந்த கிரீன் கிராக்கர் அதெல்லாம் ஒரு நாள் வெடிங்க, நல்லா பொல்யூஷன்லாம் பெருசாலாம் ஒரு நாள் பார்க்காதீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எத்தனை பேர் வண்டியில் போகிறாங்க, அதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் போகிறாங்கன்னா படித்தவங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க மாட்டேன், பொல்யூஷன் வந்து வச்சுக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஒரு நாள் பொல்யூஷன்லாம் ஒன்றும் ஆகாது, பட்டாசு வெடிங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் தீபாவளி நெருங்குவதையடுத்து பால்கோவா மற்றும் பியோர்கோவா தயாரிக்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. பால்கோவாருக்கு உபவிசார் குறியீடு கிடைத்திருப்பதால் விற்பனை அதிகரித்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையில் மில் ஸ்வீட் பிரதானமாக இடம்பெறுவதால் நாடு முழுமைக்கும் இங்கிருந்தே பியோர்கோவா தயார் செய்து அனுப்பப்படுகிறது. தீபாவளி காலம் என்பதால் வழக்கத்தை விட பால்கோவா உற்பத்தி அதிகளவில் செய்யப்படுவதாகவும் விற்பனையும் அதிகரித்திருப்பதாகவும் தற்போது நாள் ஒன்றுக்கு 5 டன் பால்கோவா தயாரித்து விற்பனை செய்வதாகவும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தை 12 வாரங்களில் கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உடுமலையை அடுத்த மெய்வாடி கிராமத்தில் 6.5 ஏக்கர் நிலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்டது. 1988 இந்த நிலத்தின் உரிமையாளர் என கூறி செல்லப்பன் என்பவர் 15,000 ரூபாய்க்கு பழனிசாமி என்பவருக்கு அடமானம் வைத்துள்ளார். உடுமலை நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் மேல்முறையீட்டில் நிலத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே 17 வயது சிறுமிகள் இருவர் ஒன்றாக மாயமானது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள காந்திபுரத்தை சேர்ந்த மாணவி, சாமக்கோட்டையைச் சேர்ந்த மாணவியும் தோழிகளாக பழகி வந்துள்ளனர். அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒன்றாக படிக்கும் இவர்கள் நேற்று டியூஷன் செல்வதாக கூறிவிட்டு சென்ற நிலை மாயமாகினர். இதில் ஒரு மாணவி மட்டும் தேட வேண்டாம் என வீட்டில் கடிதம் எழுதி வைத்துள்ளார். நிலக்கோட்டை போலீசார் வழக்கு பதிந்து மாணவிகளை தேடி வருகின்றனர். சந்திராயன் 3 விண்கலம் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் விண்ணில் ஏவப்படலாம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சந்திரயான் 3 விண்கலம் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது, இறுதிகட்ட சோதனைகள் முடியும் தருவாயில் இருப்பதாக கூறினார். எதிர்பாராத விதமாக தவறுகள் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக மற்றொரு திட்டம் தயாராக இருக்கும் வகையில் விண்கலம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மொசூரில் உள்ள ராமநாயக்கன் ஏரி 20 ஆண்டுகளுக்கு பின் நிரம்பி இருப்பதால் அப்பகுதி மக்கள் தீபாராதனை எடுத்து வரவேற்றனர். ஒசூர் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக நீர் நிரம்பி ஏரி கடல் போல காட்சி அளிக்கிறது. இதையடுத்து ஏரி கரையோர பகுதியில் வெளியேறும் நீருக்கு மங்கள தீபாராதனை எடுத்து மக்கள் வழிபட்டு வரவேற்றனர். நிகழ்ச்சியில் ஒசூர் பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவருக்கும் சைவ உணவு பரிமாறப்பட்டது. ஓசூர் அருகே கொரட்டகிரி கிராமத்தில் உள்ள 7 கல்குவாரிகளுக்கு செல்லும் லாரிகளால் சாலைகள் சேதமடைவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தூசுகளால் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். எனவே லாரிகளை இனி அனுமதிக்க முடியாது என்று கூறி சாராட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் திரண்டனர். ரேஷன், ஆதார் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர். டிப்பர் லாரிகள் வேறு பாதையில் இயக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சென்னையில் தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி போலியான பணி நியமன ஆணைகள் வழங்கி பலரிடம் கோடிக்கணக்கில் மோசடி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான இருவரும் முன்னாள் தலைமைச் செயலக ஊழியர் உட்பட இருவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களிடமிருந்து போலி பணி நியமன ஆணைகள், போலி நேர்முக கடிதங்கள் உள்ளிட்ட போலி ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையான ஸ்ரீ வைகுண்டத்தில் நீர்வரத்து குறைவாக இருப்பதால் நீர்த்தேக்கம் நடுவில் ஆங்காங்கே மணல் திட்டுகள் உருவாகியுள்ளன. அங்கு அணையின் நீரில் நீந்தி செல்லும் சிறுவர்கள் மணல் திட்டுகள் மேல் அமர்ந்து விளையாடி மகிழ்கின்றனர். குறிப்பாக விடுமுறை மற்றும் விழா காலங்களில் சுற்றுவட்டார சிறுவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மகிழ்ச்சியாக கழிக்கின்றனர். இருப்பினும் தாமிரபரணி பாய்ந்தோடி வரும் ஸ்ரீ வைகுண்டம் ஆற்றுப்பகுதி சாக்கடை மற்றும் ஆக்கிரமிப்புகளால் பொலிவிழந்து வருகிறது.
குஜராத்தில் அக்டோபர் 21 முதல் 27 வரை சாலை விதிகளை மீறுவோர் அபராதம் எதுவும் செலுத்த வேண்டியது இல்லை என்று குஜராத்தின் உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்வி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலின் வழிகாட்டுதல்படி தீபாவளியின் போது கட்டுப்பாடுகளிலிருந்து மக்களை விடுவிக்கவே இந்த சலுகை என்றும், இதனால் மக்கள் அனைவரும் சாலை விதிகளை மீறலாம் என்று அர்த்தமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். குஜராத்தில் அக்டோபர் 21 முதல் 27 வரை தலைக்கவசம், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் செல்பவர்களுக்கு போலீசார் மலர் கொடுப்பார்கள் என்றும் குஜராத் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வழங்கப்பட்டுள்ள இந்த சலுகை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்காக இன்னும் பலவற்றை பாஜக செய்யக்கூடும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி விமர்சனம் செய்துள்ளார். ஜிஎஸ்டி கவுன்சிலின் 48வது கூட்டம் மதுரையில் டிசம்பர் மாதம் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் மாதமே கூட்டம் நடைபெற வேண்டிய நிலை, இன்னமும் அதிகாரப்பூர்வ தேதி வெளியிடப்படவில்லை. கூட்டத்தை உரிய காலத்தில் நடத்த தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் டிசம்பர் மாதம் கூட்டம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு வரி விதித்தல், மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைத்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.